Welcome to Mock IAS Gate Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம February 2019 நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஸ்டியர் குக் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பீரத் திருமகன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜிம்பாபே வந்து நியூ கரன்சியை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்சஸ் ரீமா வந்து யூஎஸ் அம்பாசிடர், அதாவது யூஎஸ்க்கு ஒரு அம்பாசிடரா அவங்கள போட்டிருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் லூனார் லேண்டரை லான்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சுடன்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சைனா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சி ஜின்ஹுவா அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபர்ஸ்ட் மேல் ஆங்கர் ரெண்டு பேரும் அலாங் த சைட்ல நியூஸ் வாசிக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ லார்ஜஸ்ட் பீ இருக்கிறதுலே ரொம்ப பெருசான பீ வந்து எங்க இருக்கு அப்படின்னா பீ தெரியும் இல்லையா கொளவி, அது இந்தோனேஷியால இருக்கு. ஸோ பீ அப்படிங்கிறது ஹனி பீ. ஸோ இந்தோனேஷியால தான் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, அது பேரு ஃபிளையிங் புல்டாக். அதுக்கப்புறமா ஈரான் வந்து சப்மரைன் லான்ச் பண்ணிருக்காங்க, எதுக்கு அப்படின்னா மிசைல்ஸை ஃபயர் பண்றதுக்காக அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இது அந்த சப்மரைன் பேர் வந்து ஃபெட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி இது எந்த கேட்டகரியில அப்படின்னா செமி ஹெவி கேட்டகரி, இதுதான் வந்து ஈரானுடைய ஃபர்ஸ்ட் செமி ஹெவி கேட்டகரி. யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் யாரு ஜேபி மார்கன் சேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் பேங்க் கிரிப்டோ கரன்சி ஓனா வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, அது பேர் என்ன ஜேபிஎம் காயின். அடுத்தது ஜப்பான் டு ரெகனைஸ் இன்ஜினியஸ் ஏனோ பீப்புள், ஸோ இண்டிஜினியஸ் ஏனோ பீப்புள் அவங்கள ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அமன் 19 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மல்டிநேஷனல் நேவி எக்ஸசைஸ், இது எதுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் நேவி சின்ஸ் 2007 இருந்து இது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எகிப்து பிரசிடென்ட் அப்தேல் ஃபட்டே எல் சிசி இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் ஆப்பிரிக்கன் யூனியனா அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இங்க அப்படின்னா எத்தியோப்பியால நடந்த கான்ஃபரன்சஸ் இருக்கு இல்லையா அதுல. நெக்ஸ்ட் மெசிடோனியா என்ன சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ஏடிஓ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்துதான் 30th மெம்பர், மெசிடோனியா 30th மெம்பர் ஆஃப் என்ஏடிஓ. அதே மாதிரி போப் அண்ட் கிராண்ட் இமாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிக்ளரேஷன் வச்சிருக்காங்க, எதுக்கு அப்படின்னா அமைதிக்காக. ஏற்கனவே ரேசஸ் இருக்கு, ரிலிஜன்ஸ் இருக்கு, நேஷன்ஸ் இருக்கு, இதுக்குள்ள அமைதிக்காக இவங்க ஒரு ஹிஸ்டாரிக் டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போப் பிரான்சிஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய விசிட் எங்க யுஏஇக்கு வந்து அவரு விசிட் பண்ணியிருக்காரு, தட் இஸ் துபாய் சவுதி அரேபியா அது கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து தி ஹோசி க்ரூஸ் மிசைல், இது என்ன பண்ணிருக்காங்க இந்த மிசைலை வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க, இது எவ்வளவுன்னா 1200 கிலோமீட்டர். ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்யூரட்டா அது போய் டார்கெட்டை ஹிட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தி ஆப்ரிக்கா சென்டர் ஃபார் கிளைமேட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எங்க அப்படின்னா ரோம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கு இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்ஷனுக்காக. நெக்ஸ்ட் ஜெர்மனி பிரான்ஸ் யூகே இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் சேனல் வச்சிருக்காங்க, அந்த பேமெண்ட் சேனல் ஈரான் கூட, அந்த பேமெண்ட் சேனல் பேரு இன்ஸ்டெக்ஸ் INSTEX. நெக்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியன் எம்பசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி ஹாட்லைன் ஓபன் பண்ணிருக்காங்க, அதாவது 24/7. எதுக்கு அப்படின்னா இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லீகலா அங்க போய் படிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றாங்க அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்க 24/7 ஹாட்லைன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இமிக்ரேஷன் ரூல்ஸ் வயலேட் ஆனாலும் நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்எஃப்டிசி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மினி ரத்னா கேட்டகரிக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, யாருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, தான் மினி ரத்னா கேட்டகரி. நெக்ஸ்ட் பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு ஹரியானால. இவர் 6 ப்ராஜெக்ட் ஹரியானால இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன அப்படின்னா அதில் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒன்று, இது எங்கே இருக்கு அப்படின்னா ஜஹாஜர் டிஸ்ட்ரிக்ட் பதாஷா, ஓகேவா பதாஷால இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண ஆயுஷ் யூனிவர்சிட்டி எங்க குருக்ஷேத்ரா, இதுவும் ஹரியானால தான் இருக்கு. நெக்ஸ்ட் பெசன் பஞ்சமி ஃபெஸ்டிவல், இது என்ன அப்படின்னா
ஒரு ரிலீஜியஸ் காத்த இது வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இது என்ன அப்படின்னா சரஸ்வதி பூஜாவை அந்த பஞ்சமி திதியில கொண்டாடுவாங்க இல்லையா, அதுதான் இது. சோ வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இப்படி செலிப்ரேட் பண்றாங்க சரஸ்வதி பூஜாவை. நெக்ஸ்ட் 5% கோட்டா பில் யாருக்கு அப்படின்னா குஜராத்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோர் அதர் கம்யூனிட்டிஸ். கோட்டா பில்னா எஜுகேஷன் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து இது வரும். நெக்ஸ்ட் வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணிக்காங்க, மினிஸ்ட்ரி வந்து ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க 2017ல. யாரோட சேர்மன்ஷிப் கண்டர்ல அப்படின்னா அனூப் சட்பதி அப்படின்ற ஒரு கீழே. இவர் எதுக்கு அப்படின்னா ஒரு மினிமம் வேஜஸ் வந்து நேஷனல் மினிமம் வேஜஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்றதுக்காக இவங்க பண்ணிருக்காங்க. ஸோ மெத்தடாலஜிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ அஸ்வினி குமார் சௌபே அப்படின்றவர் யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக, எதுக்குன்னா ஆக்ஷன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம் ஆக்ஷன் பண்ணா அப்படின்னு. ஸோ அது மூலியமாவே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 30th ரோடு சேஃப்டி வீக் ஃபங்க்ஷன்ல வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி யாரு அப்படின்னா சத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெகா ஃபுட் பார்க் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. சிகாரியா மெகா ஃபுட் பார்க், இந்த ஃபுட் பார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க்கா இருக்கு திருப்பூரால. ஸோ இந்த வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துலக்கோனா இன் அக்ராட்டலால இருக்கு. நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ஸ்டேஷனை வந்து இனாக்ரேட் பண்ணிருக்காரு நெல்லூர்ல ஆந்திர பிரதேஷ்ல. நெக்ஸ்ட் வந்து யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கர் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ் வந்து இவர் இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு ஹரித்வார்ல. அது வந்து 5894 crore rupees இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹரியானாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு, கேப்டன் அபிமன்யு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த இன்டீரியம் பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, அதுல 1 lakh இல்லாத 1 crore வரும். ஸோ 132.165.99 இந்த இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா க்ரோர் ருபீஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் அசம்பிளியில. ஸோ இதில் 14.73% வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், அதில் 9.79 வந்து ஓவர் ரைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2018-19 கம்பேர் பண்ணும்போது ஓவர் ரைஸ்டாக இருக்கிறது 9.79%. ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோல்ஸ்க்காக அவங்க 46,000 crores வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் யாருக்கு அப்படின்னா போலீஸ் இருக்காங்களா, சிஏபிஎஃப் போலீஸ் அந்த பர்சனலுக்கு வந்து ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்கட்டா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வந்து இம்பார்ட்டண்டான பிளேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா கிரைம்ஸை மானிட்டர் பண்றதுக்கு, டிராஃபிக் ரூல்ஸை யாராவது மீறுறாங்களா அப்படின்றதுக்கும் தான். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லொக்கேஷன்ஸ்ல மெயினான லொக்கேஷன்ஸ்ல 1000 சிசிடிவிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிசிடிவி ஸ்கீம்ஸ்க்கு வர அமௌண்ட் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸ் மூலியமா வருது. அடுத்து ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன இனாக்ரேட் பண்ண போறாரு அப்படின்னா ரெசிடென்சியல் ஆகட்டும் நான் ரெசிடென்சியல் ஆகட்டும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு நியூ டெல்லியில அவர் இனாக்ரேட் பண்றாரு ராஜ்நாத் சிங். நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் சிவில் ஏவியேஷன் யாரு, சுரேஷ் பிரபு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் என்ஐடி எங்க அப்படின்னா போபால் மத்திய பிரதேஷ்ல அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜொர்ஹாத் இன் அசாம்ல வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமா வந்து பண்ணியிருக்காரு நியூ டெல்லியில இருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல. அடுத்தது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன டிசைட் பண்ணிக்காங்க அப்படின்னா 10,000 உமன் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு அம்பாசிடர்ஸா போடலாம் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி அவங்க வேலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாப் போலீஸ் அஃபீஷியல்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஊட்டியில ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல என்னென்ன டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படின்னா லிக்கர் இருக்கல அதாவது ட்ரிங்கிங் அந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதாவது பிளாக் மணி டீலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸ் டீலர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதுக்கப்புறம் சந்தேகப்படுறவங்க தீவிரவாதிங்கன்னு சந்தேகப்படுறவங்க அதை பத்தியெல்லாம் அவங்க வந்து எப்படி இது பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த மெஷர்ஸை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புல்வாமா தாக்குதல்ல இறந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 25 lakhs வந்து ஈச் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்காரி
இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பஞ்சாப்ல இன்னும் ரெண்டு ரோட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் இருக்காரு, ருபீஸ் 746 crores வந்து அதுக்கு செலவாயிருக்கு. நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு, என்ன அப்படின்னா பிரஸ்டீஜியஸ் சியோல் பீஸ் பிரைஸ். இது கொடுத்தது சியோல் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட குளோபல் எக்கனாமிக் க்ரோத் இருக்கு இல்லையா, அதுக்காக இவருக்கு வந்து பாராட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாரு, சுரேஷ் பிரபு. அவர் வந்து ஒரு பேசஞ்சர் கார்ட்டர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, லேட் ஆகுது இல்லையா அந்த ஃப்ளைட்ஸ், அந்த எக்ஸ்பெஷல் அந்த கார்ட்டர் ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது. அது லேட் ஆகுறது ஆச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு. ஸோ அந்த ரைட்ஸை பத்தி அதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில நடந்த ஈவெண்ட் பத்தி. அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 101 போலீஸ் பர்சனலுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ்ல இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த போலீஸ் வந்து 25 ஸ்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்லையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலியம் மினிஸ்டர் யார், தர்மேந்திர பிரதான். இவர் வந்து 34 crore rupees வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா கங்காவை கிளீன் பண்ணுறதுக்காக. கங்கை இருக்கு இல்லையா, ஸோ இந்த கங்கையை வந்து நெக்ஸ்ட் 13 மந்த்ஸ் கூட கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்றதான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கு. ஸோ மத்திய பிரதேஷில் வந்து சென்ட்ரல் ஜோன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்திருக்கு. எங்கே அப்படின்னா போபால். ஸோ போபால்லேயே ஃபஸ்ட்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனினா அந்த சென்ட்ரல் ஜோன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். இது வந்து இண்டோர் இருக்கு இல்லையா, இண்டோருக்கு வந்து எந்த ஸ்கீம் கண்டல் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி சஹாஜி பிஜிலி ஹர்ஜர் யோஜனா சௌபாக்யா, இது கண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 785,000 ஹவுசஸ்க்கு இவங்க வந்து கொடுக்கணும், அந்த பவர் சப்ளை பண்ணணும். அதே மாதிரி 4 lakh ஹவுசஸ் வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிஃபை ஆயிருக்கு. எங்க அப்படின்னா வெஸ்ட் ஜோன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மூலியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் டாக்டர் ஜிதேந்திர சிங். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 2019 இன் நியூ டெல்லியில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆல்சோ எக்ஸ்பேண்டட். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வருது இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஸ்கீம் மூலியமா, அதே மாதிரி 50 minor ஃபாரஸ்ட் ப்ரொக்யூர் மூலியமா, அங்கேருந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வருதோ அதுக்கு ஒரு கவரேஜ் ப்ரைஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சாந்தி ஸ்வரபாக் நகர் பிரைஸ். இது என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரைஸ். இது எதுக்கு அப்படின்னா, யங் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரிசர்ச்சையும் அவங்களோட டெவலப்மெண்ட்னையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டான சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ் வந்து ராஷ்டிரபதி பவனில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உதம்பூரில் 92 ஆர்மி மென்னுக்கு வந்தது, ஆர்மியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மெடல் அப்படின்னா, சேனா மெடல். ஸோ இது என்ன அப்படின்னா, அவங்களோட சர்வீசஸ்க்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு ஃபெப்ரவரி பார்ட்டோட நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபியர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அது மட்டும் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹவ் அ நைஸ் டே.